மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்தியாவின் இதயம் கிராமப்புறங்களில் தான் இருக்கிறது என்று மகாத்மா காந்தி சொல்வார். அதை புரிந்து கொண்டுதான், அதை உணர்ந்து கொண்டுதான் நம்முடைய தமிழக முதல்வர் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான இந்த 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற அறிவிப்பை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் தமிழகத்திலே உள்ளாட்சி அமைப்புகள் வலுவாக செயல்பட்டிருக்கிற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்த மக்கள் பங்களிப்பை, அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மையோடு மக்களுடைய பங்களிப்பை செலுத்துவதற்கான அந்த 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிற 6 முறை கிராம சபை கூட்டம், உள்ளாட்சி பிரதிகளுக்கு அந்த படி உயர்வு, புதிய வாகனங்கள் வழங்குதல், சிறப்பாக செயல்படக்கூடிய கிராம ஊராட்சிகளுக்கு 10 லட்சம் அளிப்பது, எல்லாவற்றிற்கும் மேலாக கிராம செயலகம் என்பதை உருவாக்குவது, இப்படியான இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை அமைப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில் 110 விதியின் கீழ் நம்முடைய முதல்வர் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்புகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே மனதார வரவேற்கிறோம். முதல்வரை நாங்கள் வாழ்த்துகிறோம்.